இந்தியாவுக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலிய பிளேயர் ஸ்மித்துக்கு செய்யப்பட்ட ரிவ்யூல நாலாவது ஸ்டம்ப் வந்துச்சு. இது எப்படின்ற விவரம் வெளியாயிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சு பார்டர் கவாஸ்கர் கோப்பையை 2-1 கணக்குல இந்தியன் டீம் தக்க வச்சிட்டாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல இந்த சீரீஸ் முக்கியமா பார்க்கப்படுது. இந்த சீரீஸுடைய மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல ஸ்மித்துக்கு செய்யப்பட்ட ரிவ்யூ ஒன்றுல நாலாவது ஸ்டம்ப் ரீப்ளேல காட்டப்பட்டுச்சு. அஸ்வின் பவுலிங்ல ஸ்மித் எல்பிடு விளைய வர மாதிரி தெரிஞ்சது, ஆனா இதுக்கு அம்பையர் அவுட் கொடுக்கல. இதை எடுத்து இந்தியன் டீம் உடனே ரிவ்யூ கேட்டாங்க. இந்த ரிவ்யூல பந்து ஸ்டெம்ப் தொடாம போனது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதனால ரிவ்யூல அவுட் கொடுக்கப்படல. இது உண்மையிலே விக்கெட் இல்லைன்றதால இதுல எந்த விதமான மோசடியும் நடக்கல. ஆனா இதுல நாலாவது ஸ்டெம்ப் ஒன்று காட்டினாங்க, அதுதான் சர்ச்சையாச்சு. டிஆர்எஸ்க்காக காட்டப்பட்ட ரீப்ளேவில் நாலாவது ஸ்டெம்ப் காட்டப்பட்டது தெரிய வந்துச்சு. அந்த பந்து நாலாவது ஸ்டெம்ப் ஒன்று கடந்து போற மாதிரி ரிவ்யூல காட்டப்பட்டுச்சு. இப்படி நாலாவது ஸ்டெம்ப் தோன்றியது எப்படி அப்படின்னு பெரிய அளவில் கேள்விகள் வந்துச்சு. இப்ப இந்த விவகாரத்துக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவா டிஆர்எஸ் சோதனை செய்ய ஸ்டெம்போட முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் இருக்கிற கேமராக்கள் சோதனை செய்யப்படும். ரெண்டையும் ஒன்னா அலைன் பண்ணி அதை வச்சு வீடியோவை உருவாக்கி அதுக்கப்புறம் பந்து எப்படி போகுதுன்னு சோதனை செய்வாங்க. ஆனா இப்படி கேமராவை மெர்ஜ் செஞ்ச போது இமேஜ் லேசா சிதறி இப்படி நாலாவது ஸ்டெம்ப் இருக்கிற மாதிரி காட்சி பிழை உருவாயிருக்கு. இது முழுக்க முழுக்க தொழில்நுட்ப கோளாறு. ஆனா இதிலும் ஸ்டெம்புக்கு வெளியே பந்து போனதால இது விக்கெட் இல்லைன்றது உறுதியாயிடுச்சு. இதுல எந்தவித மோசடியும் நடக்கலன்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு.